பிறந்தா வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வந்ததாகும். ஃபெயிலியர் இஸ் இன்எவிட்டபிள் இன் எனிவன்ஸ் லைஃப். ஃபெயிலியர் கண்டு நம்ம துவண்டு போகவே கூடாது. நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போதும் சரி, இல்லை நம்ம சின்ன குழந்தைகளை பார்க்கும்போதும் சரி, அவங்க நடக்கிற பருவத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா வந்து தன் கையில் ஒரு சாக்லேட்டை வச்சுக்கிட்டு, வாமா செல்லமே குடியா குடியா வா 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 வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அற்புதமாக கூப்பிடுவாங்க. அந்த குழந்தை வந்து தத்தி தத்தி நடந்து கீழே விழுந்து எந்திரிச்சு, ஏன்னா மறுபடியும் விழுந்து மறுபடியும் எந்திரிச்சு எப்படியோ வந்து அம்மா கிட்ட வந்து அந்த சாக்லேட்டை வாங்கிடும். ஸோ அந்த வயசுலேயும் கூட விழுந்து விழுந்து எந்திரிக்க பழகுது அந்த குழந்தை. நாமளும் அப்படிதான் பழகி வந்திருக்கோம். அதே மாதிரி வளர்ந்து வரும்பொழுது, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைக்கிள் ஓட்டுற பருவம்னு வச்சுக்கோங்க. நான் இதை சொல்லும்பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது சைக்கிள் கடை இருக்கும். அந்த சைக்கிள் கடையில் போய் நம்ம வாடகைக்கு சைக்கிள் எடுத்து ஒரு 1 hour 2 hours ஓட்டலாம். அதுக்கு ஒரு 20 paisa நம்ம அப்படி வாங்கிப்பாங்க. ஸோ எங்கள் அப்பா சொல்லுவாங்க, அந்த மாதிரி வாடகை சைக்கிள் வாங்கி நீ வந்து சைக்கிள் ஓட்ட பழகு, நான் அப்போ உனக்கு ஒரு புது சைக்கிள் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சைக்கிள் அந்த மாதிரி வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து ஓட்ட பழகும்போது சில சமயம் டைம் இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து சைக்கிள் பிடிச்சிட்டு வருவாங்க. இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, நீ மங்கி படில் போட்டு நீ பழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போதான் உனக்கு பேலன்ஸ் கிடைக்கும், அதுக்கப்புறம் சீக்கிரம் உட்காந்து ஓட்டலான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மங்கி பெடில் பண்ணும்போதுங்க, எத்தனை முறை அந்த பெடில் வந்து அந்த காலில் வந்து அந்த எலும்பு மேலே கரெக்டாக வந்து அப்படியே இடிக்கும், பல முறை அடிபட்டுருக்கு. அது மாதிரி நம்ம சைக்கிளோட கற்றுக்கும் பொழுது பல முறை விழுந்து விழுந்து எந்திரிப்போம். ஆனால் ஒரு தடவை கூட நம்ம வந்து அது வந்து ஒரு தோல்வியாகவே நினைச்சதே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு கோல் தான், என்னன்னா அந்த புது சைக்கிள் வாங்கி ஆகணும். ஸோ அந்த வயசுலையும் கூட நம்ம வந்து விழுந்து விழுந்து எந்திரிக்க பழகியிருக்கோம். ஆனால் ஒரு அடல்ட் ஆகும்போது மட்டும் நம்ம ஏன் வந்து இப்படி ஃபெயிலியர் கண்டு தோண்ட போகிறோம்னு எனக்கே தெரியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, யூஸ்வலாக வந்து ஆல் ஆஃப் அஸ்ல வி நோ டு ரெஸ்பாண்ட் டு ஃபெயிலியர்ஸ். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வந்து ஃபெயிலியருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்பப்பா எனக்கு இது ஒத்தே வராது அப்படின்னு சொல்லிட்டு குவிட் பண்ணிடுவாங்க. ரொம்ப ஈஸியான வழி அது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சரி இதுதான் எனக்கு வரல, ஆனால் எனக்கு பிடிச்சது சில விஷயங்கள் இருக்குது, நான் அதை செஞ்சு நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தே வில் சேஞ்ச் கோர்ஸ். இது வந்து ஒரு புத்திசாலியான ஒரு மூவ். இன்னும் சில பேர் இருக்காங்க பாருங்க, இவங்கெல்லாம் சாதனையாளர்கள். நிறைய சாதனையாளர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தனித்துவம் வாய்ந்தவங்களாம் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, தோல்வியை கண்டு துவண்டு போக மாட்டாங்க. தோல்வி தான் அவங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாகவும் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கும். அந்த தோல்வினாலேயே வந்து அந்த தோல்வியை வந்து அவங்க வந்து தன்னுடைய தான் மேலே போகிறதுக்கு, தன் முன்னேற்ற பாதையில் நடந்து போகிறதுக்குரிய ஒரு அடித்தளமாக அதை பயன்படுத்தியிருக்காங்க. இப்படிப்பட்ட தனித்துவம் கொண்ட ஒரு மனிதர் பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிறேன். இவர் வேறு யாரும் இல்லைங்க, இவர் வந்து எம்ஜேன்னு சொல்லுவாங்க, மைக்கேல் ஜெஃப்ரி ஜார்டன். பாஸ்கெட் பால் அப்படின்னானே எல்லாருக்கும் மைக்கேல் ஜார்டன் தான் ஞாபகம். இவர் வந்து கோட்னு கூட சொல்லுவாங்க, GOAT அப்படின்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. உலக அளவில் அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் அவரை சொல்லுவாங்க கிரேட்டஸ்ட் ஸ்போர்ட்ஸ் மேன் ஆஃப் ஆல் டைம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஹீஸ் பிகம் அ கிரேட் லெஜண்ட். இவர் வந்து எப்படி வந்து தன்னுடைய வாழ்க்கையில் முதல் முதல்ல அவர் சந்தித்த ஒரு ஃபெயிலியரை எப்படி அவர் ரெஸ்பாண்ட் பண்ணாரு பாருங்களேன். அவர் ஹைஸ்கூல் படிக்கும்போது பேஸ்கெட் பால் டீம் வந்து உருவாக்குனாங்க அவங்க ஸ்கூலில். அப்போது அவர் நல்ல ஒரு பேஷனட்டாக அவர் விளையாடுவாராம். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப ஆசையாக அவர் ஏன்னா இந்த பேஷன் அவர் பர்சீவ் பண்ணுவாராம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டு போர்டில் போட்டிருக்கும் போது இவர் ஆர்வமாக ஓடி போய் பார்க்கும்போது பார்த்தா அந்த போர்டில் அந்த லிஸ்ட்டில் அவருடைய பேர் இல்லை. அண்ட் அந்த லிஸ்ட் வந்து ரொம்ப நாளாக வந்து அந்த போர்ட்லேயே இருந்திருக்கு. அப்புறம் அது வந்து மனசுக்குள்ளே ஒரு பெரிய வலி அவருக்கு கொடுத்துருக்கு. அதனால் வந்து அவர் வந்து அந்த வலியை வந்து ஒரு பெரிய விஷயமா என்னாங்க, அவர் என்ன பண்ணாரோ இன்னும் அதிகமாக அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தார். இப்படி லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பல மணி நேரங்கள் அவர் வந்து ஒரு என்ன ஒர்க் அவுட் பண்ணுவாராம், ப்ராக்டிஸ் பண்ணுவாராம். அப்போ வந்து அவர் ரொம்ப உடல் வந்து ரொம்ப சோர்வடைஞ்சிருமா, ஐயோ டயர்டாக இருக்கே, ரொம்ப எக்ஸாஸ்டடாக ஃபீல் பண்ணுறேன், எப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போமே அப்படின்னு சொல்லி அவர் மனசு சொல்லுமா அவருக்கு. ஆனால் அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேர் இல்லாத அந்த லிஸ்ட்டு தான் அவர் கண்ணு முன்னாடி வருமா. அதை பற்றி அதை பார்க்கும்பொழுது அவர் மனக்கன் முன்னாடி அந்த லிஸ்ட்டை அவர் பேர் இல்லாத அந்த லிஸ்ட்டை பார்க்கும்பொழுது அவருக்கு இன்னும் ஒரு வெறி வருமா, சச்சா நோ நோ ஐ ஷுட் நாட் டேக் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் வந்து
ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிப்பாங்க, ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு உங்களுக்குலாம் தெரியும் அவர் எவ்வளோ பெரிய ஆளாக ஜொலிக்கிறாரு, ஜொலிச்சிருக்காருன்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் தெரியும். இன்றைக்கும் வந்து அவர் கொஞ்சம் பேசாதவங்களே இருக்க முடியாது. அவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாராக இருக்கிறாரு. அவர் வந்து அதே மாதிரி அவரோட காம்படிட்டிவ்னஸ் கூட ரொம்ப அதிகமாக இருக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தடவை அவர் பிள்ளைங்க, அவருக்கு அஞ்சு பிள்ளைங்க, பிள்ளைங்க கூட விளையாடும் போது அவரோட மகன் வந்து அந்த விளையாட்டில் வந்து அந்த ஒரு டேபிள் டாப்பில் போய் இடிச்சு, கிளாஸ் டேபிள் டாப்பில் போய் இடிச்சு தலையில் ரத்து வர அளவுக்கு விளையாடிருக்காங்க. அது பையனாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, அந்த காம்படிட்டிவ்னஸ்ன்றது வந்து அவருடைய ரத்தத்தில் ஊறி போன ஒன்றாக இருக்கு. இந்த மனிதர்கள் இவர் அதுக்கப்புறமா சந்திக்காத ஃபெயிலியரே கிடையாது. அவருடைய பேஸ்கெட் பால் கெரியரில் பார்த்தீங்கன்னா 9000 ஷாட்ஸ் அவர் மிஸ் பண்ணியிருக்காரு, 300 கேம்ஸ் லூஸ் பண்ணியிருக்காரு. 26 அக்கேஷன்ஸில் அவரை இன்ட்ரெஸ்ட் பண்ணி அந்த ஃபைனல் ஷாட்ஸை வந்து அந்த கேம் வினிங் ஷாட் வந்து அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த 26 டைம்ஸ் வந்து அதை மிஸ் பண்ணியிருக்காரு. அவ்வளோ ஃபெயிலியர்ஸ் இருந்தும் கூட அவர் இன்றைக்கி அவ்வளோ பெரிய ஸ்டாராக, அவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேன் அவர் திகழ்கிறாரு. அது என்ன, ஒன்றே ஒன்று தான், அவரை ஃபெயிலியர் கண்டு ஒரு நாளும் தோண்டு போனதே இல்லை. அந்த ஃபெயிலியர் வந்து ஹி யூஸ் டு பேக் லிப் ஹெட் ஆன். நம்ம கூட அப்படிதாங்க, நம்ம வாழ்க்கையில் என்ன ஃபெயிலியர் வந்தாலும் சரி நம்ம தோண்டு போகாதபடிக்கு லெட் அஸ் ஃபேஸ் இட் ஹெட் ஆன் அண்ட் வி கேன் டெஃபினெட்லி வின்.